வெல்கம் டு அமுது கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஜாக்ஃப்ரூட் 365 ஆன்லைனில் வாங்கினேன், அதை பற்றின ரிவ்யூ, அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வாங்கிறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒரு 2-3 ரெசிபி நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜாக்ஃப்ரூட் 365 நான் வாங்கினது, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் 800 கிராம்ஸ் நான் வாங்கியிருந்தேன். போட்ட 3-4 டேஸ்லேயே, ஆர்டர் போட்ட 3-4 டேஸ்லே நமக்கு வந்துடுது. இது கேரளாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது பக்காவாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 400 கிராம் பேக்காக ரெண்டு வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. இது சுகர் லெவலை 90 டேஸில் கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதோட ஈஸியாக கரையக்கூடிய நார் சத்து இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க, எது எது கூட நம்ம கலந்து இதை சாப்பிட முடியுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இட்லி கூட சப்பாத்தி கூடலாம் நம்ம ஈஸியாக கலந்து சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு வேளைக்கு 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பேட்டன் ரைட் வாங்கினது. இதில் அவங்க வந்து 3 ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், ஃபைபர் நார் சத்து அதிகமாக இருக்கும், ஸோ வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதோட ப்ரோட்டீனும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க. அதோடைய கேலரி வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு சைடில் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது 400 கிராம் பேக்கு. இது பிரித்து நம்ம கொட்டிக்கலாம். இது நம்ம பிரித்து ஏர்டைட் கண்டெய்னரில் கொட்டிக்கணும். இது மைதா மாவு மாதிரி உங்களுக்கு இருக்குது. நான் இதை ஆன்லைனில் வாங்கினேன். ஆன்லைன் வாங்குறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலையோ இல்லை டப்பாவிலையோ போட்டு ஏர்டைட்டாக நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக மாவு இருக்குது, எந்த வாசனையும் இல்லை, எந்த டேஸ்ட்டும் இல்லை உங்களுக்கு. இதில் நம்ம பாட்டிலில் கொட்டி மூடி வச்சுக்கலாம். ஒரு வேளைக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். இந்த 1 டேபிள் ஸ்பூன்றது 10 கிராம். 3 வேளை நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது இதை நம்ம சாப்பிட்ற உணவில் எதில் வேணாலும் நம்ம கலந்து இதை சாப்பிட்டுக்க முடியும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். இது லோ கிளைகாமிக் இண்டெக்ஸ், லோ கேலரி இருக்கிறது. இது நம்ம உணவில் சேர்த்து எடுக்கும்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை ரொம்ப பொறுமையாக தான் சேர்க்கும். அதோட பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனை வந்து நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது, வெயிட் லாஸ்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுது. அதோட இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக நமக்கு கொடுக்குது. இரும்பு சத்து நம்ம உடம்பில் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ரத்தத்தில் இருக்க பீட்டா செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அதனால் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதோட க்ளூட்டீன் ஃப்ரீ, நம்ம உணவில் எதில் வேணாலும் நம்ம கலந்து எடுத்துக்க முடியும். நான் இன்றைக்கி வீடியோவில் சூப்பில், சாம்பாரில், சப்பாத்தியில் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் 1-10 வெங்காயம், 3 தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சியை தோல் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம 1 கிணத்துல போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மூடி 1-10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா வெந்ததும் ஆற விட்டுடலாம். இது ஆறினதும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வடிகட்டியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற்றி வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வடிகட்டினதை கடாயில் போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி சக்கையை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். இது கூட மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்ககிட்ட ரம்பா இலை இல்லை புதினா இருந்துச்சுன்னா இது கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது
இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜாக் ஃப்ரூட் பவுடரை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 10 கிராம் அளவுக்கு ஒரு வேளைக்கு நம்ம எடுத்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கொழகொழப்பாக இருக்கும், அதனால் திக்னஸ் நல்லா கொடுக்கும். நம்ம கோதுமை மாவு கரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே கொதிக்கிறதுல ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு வேளைக்கு நம்ம வெறும் சூப்பாகவே கூட நம்ம இந்த மாதிரி குடிச்சிக்க முடியும். இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்து போட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்த்தியான ஜாக் ஃப்ரூட் 365 சூப் ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஜாக் ஃப்ரூட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஆள் அளவுக்கு தான் நான் செய்கிறது. இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு 3 சப்பாத்தி வர அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம நல்லா திரட்டி சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். போட்டதை நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் விடாமல் சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் மாவு சேர்த்துருக்கோன்றது தெரியவே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. இங்கே டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கூட போட்டு நம்ம ஜாக் ஃப்ரூட் பவுடர் எடுத்துக்க முடியும். அடுத்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் சாம்பார். நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன். நம்ம சாம்பார் நல்லா கொதித்ததும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சாம்பாரில் நம்ம ஊற்றி 1 கொதி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது போடும்போது சாம்பார் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம கலந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பு, சாம்பார், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் எப்படி இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்யணுன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சூப் வந்து நல்லாவே உங்களுக்கு திக்காக இருக்கும். கார்ன்ஃப்ளோர் போட்டால் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி திக்னஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது மாதிரி சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும். சாம்பாரில் நீங்கள் பொடி போட்டிருக்கேன்றது தெரியாது, ஏன்னா இதில் எந்த ஃப்ளேவரும் கிடையாது, எந்த டேஸ்ட்டும் கிடையாது. அதனால் எதில் வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க முடியும். 1 வேளைக்கு 10 கிராம்ன்ட்டு 3 வேளைக்கு 30 கிராம் 1 நாளைக்கு எடுத்தால் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். இந்த ஜாக் ஃப்ரூட் 365 வாங்குகிற லிங்க்கு உங்களுக்கு இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஹெல்த்தி வீடியோஸு. நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.